வெல்கம் பேக் டு கிட்ஸ் லேர்னிங் எக்ஸ்பிரஸ். இன்றைக்கி நம்ம இவிஎஸ் சாப்டரில் மீன்ஸ் ஆஃப் டிரான்ஸ்போர்ட்டை தான் நம்ம பார்க்க போகிறோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். மீன்ஸ் ஆஃப் டிரான்ஸ்போர்ட்னா என்ன தெரியுமாங்க? த டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் வெஹிக்கல் தட் வி யூஸ் டு ட்ராவல்ஸ் ஆர் கால் மீன்ஸ் ஆஃப் டிரான்ஸ்போர்ட். ஓகேங்களா? என்னென்னா நம்ம வந்து ரோட்டில் ட்ராவல் பண்ணுறோம், தண்ணியில் ட்ராவல் பண்ணுறோம், ப்ளஸ் ஏரில் ட்ராவல் பண்ணுறோம். இப்போது லேண்டுக்கு எந்தெந்த வெஹிக்கல் நம்ம யூஸ் பண்ண போகிறோம், ஏரில் எந்தெந்த வெஹிக்கல் யூஸ் பண்ண போகிறோம், பை வாட்டரில் எந்தெந்த வெஹிக்கல் யூஸ் பண்ண போகிறோம், அதை பற்றி பார்க்குறது தான் நம்ம இந்த இதில் பார்க்க போகிறோம். ஓகேவா? இப்போது இதில் ஒரு சில இது இருக்குது. வி ஆல் நீட் டு கோ ஃப்ரம் ஒன் பிளேஸ் டு அனதர் பிளேஸ் ஃபார் வேரியஸ் ரீசன். ஆமாங்க, இப்போ நம்ம ஒரு இடத்துலேருந்து ஒரு இடத்துக்கு போகிறோன்னா நம்ம வீட்லேயே இருக்க முடியுமா? இருக்க முடியாது. நம்ம ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு போகணுன்னாக்க நம்ம வேலைக்கு போகணும், சம்டைம்ஸ் எதனா ட்ரெஸ் வாங்கணும், இல்லைன்னா காய்கறி வாங்கணும், சப்ஜி வேறு எதனா கூட இருக்கலாம். அந்த மாதிரி எதனா ஒன்று இருந்துச்சுன்னா போகணுன்னாக்கா ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு போய் தான் ஆகணும். பசங்க ஸ்கூல் போகணும், ஃப்ரெண்ட்ஸை பார்க்கணும், அப்புறம் இப்போ நம்ம லீவு கிடச்சிருக்குது, நம்ம லீவில் ஊருக்கெல்லாம் போய் பார்க்கணும், அந்த மாதிரி இருக்கிறதுக்கெல்லாம் நம்ம ஒரு இடத்துலேருந்து ஒரு இடத்துக்கு போய் பார்க்க போகிறோம். சரிங்களா? இப்போது நம்ம கிட்டே இருக்கிறதுக்கு நம்ம போகிறதுக்கு எப்படி யூஸ் பண்ண போகிறோம்? கிட்டே இருக்கிற பிளேஸுக்குனால் நம்ம சைக்கிள்லேயோ ஸ்கூட்டர்லேயோ, இப்போது அதை விட கொஞ்சம் தொலைவாக இருக்கிறதெல்லாம் ஆட்டோவில் போவோம், அதை விட கொஞ்சம் தொலைவாக இருந்ததுனாக்கா பஸ்ஸில் போவோம், அதை விட கொஞ்சம் தொலைவாக இருந்ததுனாக்கா நம்ம ட்ரெயினில் போகும். சரிங்களா? ட்ரெயினில் போகும். இப்போது ஒரு ஸ்டேட் விட்டு இன்னொரு ஸ்டேட்டு போகிறோம்னாக்கா அது என்ன பண்ணுவோம்னா, நம்ம ஒன்றுத்தில் வந்து பஸ்ஸில் போகலாம், ஒன்றுத்தில் ட்ரெயினில் போகலாம். சம்டைம்ஸ் இப்போது அவங்க ரொம்ப வசதியாக இருந்தாங்கனாக்கா பை ஏரில் கூட போகலாம். ஓகேங்களா? அது வந்து நம்ம பட்ஜெட்டை பொறுத்து இருக்குது. ஓகேங்களா? இப்போது அதுதான் டு அவர் பிளேஸ் ஆஃப் ஒர்க் டு ரீச் ஸ்கூல். ஓகேங்களா? இப்போ நான் சொன்ன பாயிண்ட்ஸே தான் இருக்குது. டு மீட் எ ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ், டு கோ டு மார்க்கெட் அண்ட் பை த திங்ஸ் அவர் டெய்லி நீட்ஸ், ஃபார் அதர் சச் அஸ் பேங்க், ஹாஸ்பிட்டல், ரயில்வே ஸ்டேஷனுக்கு போகிறதுக்கு, த டியூரிங் ஹாலிடேஸ்க்கு, அப்புறம் மைக்ரேட் ஃப்ரம் ஒன் பிளேஸ் டு அனதர். இது தாங்க நம்ம யூஸ் பண்ணுறது மீன்ஸ் ஆஃப் டிரான்ஸ்போர்ட்டில். ஓகேங்களா? நேம் சம் வெஹிக்கல் யூ வுட் யூஸ் இன் இஃப் யூ ஆர் கோயிங் டு த லோக்கல் மார்க்கெட். இப்போ நம்ம லோக்கல் மார்க்கெட்டுக்கு போகணுன்னாக்கா என்ன பண்ணுவோம்? கிட்டவே இருந்துச்சுனாக்கா நம்ம சைக்கிள் யூஸ் பண்ணுவோம். அப்படி இல்லைன்னா இப்போது இங்கேருந்து வந்து நம்ம கொஞ்சம் ஒரு 3 கிலோமீட்டர்ஸ் அப்படி இருக்குதுனாக்கா நம்ம இப்போ ஆட்டோ யூஸ் பண்ணலாம். அப்போது இப்போ நெக்ஸ்ட்டு பி ஏ ஃப்ரெண்ட் ஹவுஸ் இன் அனதர் லொக்காலிட்டி. அது கூட பாருங்கள், ஃப்ரெண்ட் ஹவுஸ் இன் அனதர் லொக்காலிட்டி அப்படி இருக்கும்போது கூட நம்ம கார் யூஸ் பண்ணலாம், ஆட்டோ யூஸ் பண்ணலாம், சப்போஸ் அப்படி இல்லைன்னா பஸ்ஸு கூட யூஸ் பண்ணலாம். யுவர் ஆன்செட்ரல் டவுன் அப்படின்னும் போது நீங்கள் ட்ரெயினு இல்லை பஸ்ஸு எதனா தாங்க யூஸ் பண்ண முடியும். ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு லேண்ட் டிரான்ஸ்போர்ட் பற்றி பார்க்க போகிறோம். லேண்ட் டிரான்ஸ்போர்ட்னாக்கா த வெஹிக்கல் த ட்ராவல்ஸ் ஆன் த லேண்ட் இஸ் கால் லேண்ட் டிரான்ஸ்போர்ட் சொல்கிறோங்க. லேண்ட்லனாக்கா இப்போது நம்ம நிலத்து மேலே எதெந்த இதுவெல்லாம் வெஹிக்கல் போகுதோ அதெல்லாம் நம்ம லேண்ட் டிரான்ஸ்போர்ட் சொல்கிறோம். பஸ்ஸு, ஆட்டோ, காரு, பைக்கு, சைக்கிள், ட்ரெயின், இது எல்லாம் வந்து நம்ம லேண்ட் டிரான்ஸ்போர்ட்டுன்னு சொல்கிறோம். ட்ரெயின் கூட த டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் சம் ஆர் பேசஞ்சர்ஸ் ட்ரெயின், சம் ஆர் கேரி கூட்ஸ், சம் தே ஆர் கம்ஃபர்டபுள் அண்ட் கேன் கேரி பீப்புள் ஓவர் அ லாங் டிஸ்டன்ஸ். நவ் இடேஸ் இன் பிக் சிட்டிஸ் த நெட்வொர்க் அண்டர் கோஸ் ட்ரெயின்ஸ் கால்டு மெட்ரோ. இப்போ இங்கே மெட்ரோ ட்ரெயினும் இருக்குது. இப்போ சம் ட்ரெயின்ஸில் நிறைய விதமான ட்ரெயின் இருக்குதுங்க. ஒரு சில பிளேஸில் இருக்கிறவங்க என்ன பண்ணுவாங்க, அந்த ட்ரெயினில் நிறைய கூட்ஸுங்க போட்டு வருவாங்க. இப்போது மிலிட்ரிக்காரங்கெல்லாம் நிறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னா, அவங்க ஒரு ஒரு வருஷம் ஒரு ஒரு டியூட்டிக்கு ஒரு ஏரியாவுக்கு போகிறாங்கனாக்கா ஒரு 2 இயரோ 3 இயரோ இருப்பாங்க. அப்போ அந்த 3 இயர்ஸ்க்கு அப்புறம் அவங்க வரும்போது எல்லா திங்ஸும் கேரி பண்ணின்னு வரணுங்க. ஸ்டவ்வு, அவங்களோட கிளாத்ஸு, அவங்களோட யூட்டென்சில்ஸ், என்னென்ன பொருள் ஒரு வீட்டில் தேவையாக இருக்குதோ எல்லாத்தையும் யூஸ் பண்ணின்னு இருக்கிற பொருள் மொத்தத்தையும் எடுத்துகிட்டு வரணுங்க. அப்போ வந்து அந்த கூட்ஸ் ட்ரெயின்னு சொல்கிறோம் இல்லைங்களா,
அதில் அவங்களோட பேர், அவங்க எந்த இடத்துக்கு எந்த இடத்துலேருந்து வராங்க அந்த டீட்டெயில் அந்த ஃபுல்லாக எழுதி வச்சுருப்பாங்க. அந்த திங்ஸ் எந்த ஏரியாவுக்கு போய் கொண்டு போய் சேர்க்கணும் எல்லாமே எழுதி அந்த கூட்ஸ் வண்டியில் போட்டு அனுப்பிடுவாங்க. ஓகேங்களா? இப்போ நம்ம கூட பாருங்கள், இப்போ நம்ம இங்கேருந்து ஒரு ஸ்டேட் விட்டு இன்னொரு ஸ்டேட் போகும்போது ட்ரெயின் தான் யூஸ் பண்ணுறோம். ஓகேங்களா? அந்த மாதிரி தாங்க யூஸ் ஆகுது. நெக்ஸ்ட்டு ஏர் டிரான்ஸ்போர்ட். குயிக்லி வே டு ட்ராவல் பை ஏர் ஏரோப்ளைன் கேன் கோ வெரி ஃபாஸ்ட் அண்ட் கேரி ஹண்ட்ரட்ஸ் ஆஃப் பேசஞ்சர் ஆன் அட் ஒன் டைம். பட் ட்ராவலிங் பை ஏர் இஸ் காஸ்ட்லி. தே வேர் ஹாவ் ஏர் சர்வீசஸ் லிங்கிங் ஆல் இம்பார்ட்டன்ட் சிட்டிஸ் இன் த கண்ட்ரி அண்ட் இன் த வேர்ல்டு. Besides aeroplane, we have hot air balloons, helicopter and airships. இப்போ நம்ம என்ன பண்ணுறோம்? இப்போ வந்து பணக்காரங்கள்லாம் அப்படின்னு இல்லை, நிறைய பேர் என்ன பண்ணுறாங்கோ, இப்போ நம்மளுக்கு டைம் சேவ் ஆகணும், இப்போ வந்து நம்ம ட்ரெயினில் போனாக்கா ஒரு 3 நாள் ஆகும், அப்படி இருக்கிற போது நம்ம என்ன பண்ணுவாங்க, ஒரு சில பேர் வந்து நம்ம ட்ரெயினில் போகிறதுக்கு 3 நாள் செலவழிக்கிறதோடு நம்ம ஃப்ளைட்டில் போயிட்டு இப்போ ஒரு டெம்பிளோ பார்க்குறாங்க. இப்போ மகாராஷ்டிரா, இப்போ தமிழ்நாடுன்னு வச்சுக்கோ, மகாராஷ்டிராவில் இருக்கிற ட்ரெயினை போய் பார்க்குறதுக்கு போகிறாங்க. அந்த ட்ரெயினெல்லாம் போய் பார்க்குறதுக்கு போகிறாங்கனாக்கா அப்போது அவங்களுக்கு 3 டேஸ் ஆகும். 3 டேஸில் அவங்களுக்கு எவ்வளோ நாள் அவங்களோட ட்ரெஸ்ஸு கேரி பண்ணின்னு போனோம், க்ளோத்ஸு, அவங்களோட சாப்பிட்றதுக்கு தேவையானது இது அது எல்லாமே எடுத்துகிட்டு போனோம். அதெல்லாம் கஷ்டம் இல்லையா? அதை விட நம்ம ஃப்ளைட்டில் போயாச்சுனாக்கா ஒன்லி 1 ஆர் 2 ஹவரில் அவங்க அந்த போக வேண்டிய இடத்துக்கு ரீச் ஆகிடலாம். அதுக்கு இந்த ஏர் டிரான்ஸ்போர்ட் நம்மளுக்கு யூஸ் ஆகுதுங்க. அப்புறம் நெக்ஸ்ட்டு வாட்டர் டிரான்ஸ்போர்ட். த ஓல்டன்ஸ் மீன்ஸ் ஆஃப் டிரான்ஸ்போர்ட் இஸ் கால் வாட்டர் டிரான்ஸ்போர்ட். பீப்புள் யூஸ் டு ட்ராவல் ஒன் பிளேஸ் டு அனதர் பிளேஸ் யூஸிங் லாக்ஸ், சம் ஸ்மால் போட்ஸ் அண்ட் வாட்டர்ஸ். இப்போ பாருங்கள், சப்மரைன் சொல்லுவாங்க, ஏ ஷிப் தட் கேன் பி ட்ராவல் அண்டர் த சீ, அது வந்து சப்மரைன் சொல்லுவாங்க. ஓகேங்களா? அது வந்து நம்ம இப்போ வந்து என்ன சொல்கிறது, கடலில் நம்ம கடல் ஒரு தேசத்தை விட்டு இன்னொரு தேசத்துக்கு போகும்போது அப்போது அந்த என்ன சொல்கிறது, அண்டர் த சீல போகும் அந்த சப்மரைன், அதில் போவாங்க. ஒரு சிலர் என்ன பண்ணுவாங்க, கப்பல்லையே கூட ஜெர்மன் போகணும், அப்புறம் அங்கேருந்து எங்கெங்கே போகிறாங்க, ஒரு தேசத்தை விட்டு இன்னொரு தேசம் போகும்போது அப்போது அவங்க யூஸ் பண்ணுவாங்க. ஓகேங்களா? அப்புறம் இதுக்கெல்லாம் கூட காசு நிறைய செலவாகும், தெரியுங்களா? நம்ம வாட்டரில் இது ட்ராவல் பண்ணுறோம் இல்லையா, அது கூட நிறைய காசு செலவாகுங்க. ஓகேங்களா? இதுதாங்க மீன்ஸ் ஆஃப் டிரான்ஸ்போர்ட். வேறு எதுவும் இல்லைங்க, ஈஸியான சப்ஜெக்டுங்க. இவிஎஸ்ல நீங்கள் மார்க் அள்ளி குவிக்கலாங்க. இதில் எதனா டவுட் இருந்துச்சுன்னா நீங்கள் டவுட் கமெண்ட்டில் கேளுங்கள், நான் கிளாரிஃபை பண்ணுறேன். ஓகே, தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. இது போல் உங்களுக்கு சுவாரஸ்யமாக வேறு எதனா ஒரு சப்ஜெக்ட் வேணும்னா நான் என் பொண்ணு பையன் 3 பேரும் சேர்ந்து இந்த லாக்டவுனில் உங்களுக்கு நல்லா எக்ஸ்பிளைன் பண்ணித்தரோங்க. ஓகே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுனாக்கா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். ஓகேங்களா? தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.